Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஆம், நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அவைகளுக்கு நன்றி சொல்ல நமக்கு நாவுகள் போதாது. தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதித்ததும் நம்மை பாதுகாத்ததும் அவருடைய கிருபையை அளவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஓற்றினதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்மால் வாழ்நாள் முழுவதும் துதிக்க நம் கடமை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் பக்தர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை நினைத்து துதித்து கொண்டே இருந்தார்கள். பக்தனாகிய தாவீது சங்கீதம் 34:1 சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Psalm 34:1 I will bless the Lord at all times, his praise shall continually be in my mouth. ஆம், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது கர்த்தரை நாம் எல்லா நேரத்திலும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆகவேதான் 100:5 வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Psalm 104:5 Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful to him and bless his name, for the Lord is good, his mercy is everlasting, and his truth endures to all generations. ஆம், பிரியமானவரே, தலைமுறை தலைமுறையாக தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராய், எவ்வளவு நல்லவராய், நம் சொந்த வாழ்க்கையில் அவர் எவ்வளவு கிருபை மிகுந்தவராய் இருந்ததை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய நாவுகள் துதிக்காமல் இருக்கவே முடியாது. துதித்து 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 நம்மால் திருப்தி அடையவே முடியாது. ஆகவே தான் ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை நினைக்கும் பொழுது, அதை ருசிக்கும் போது, அவன் நன்றி உள்ளவனாய் மாறும் பொழுது அவனை அறியாமலே அவன் வாயில துதி வந்து கொண்டே இருக்கும். ஆகவேத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுதும் அல்லது ஜபத்தை முடிக்கும் போதும் நாம் சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாதே, துதி துதி துதித்து கொண்டே இரு என்று சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நான் தகுதியற்றவன், அந்த விளையர பெற்ற கிருபை நினைத்து கண்ணீரோடு துதிக்கிறேன். அன்றைக்கு 100 அதிபதி இயேசு ரட்சகரை பார்த்து சொன்னான், ஐயா, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னான். அவனுக்கு நன்றாக தெரிந்தது, இவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சாதாரண மனிதனாகிய நம்மையே நேசித்து பூமிக்கு இறங்கி வந்து பலத்த அதிசயங்களை செய்கிறார். அவருடைய கால் என் வீட்டிற்குள் பட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அப்படி சொன்னான். என்ன செய்தார் இயேசப்பா? அவன் விசுவாசத்தை பார்த்து மனம் மகிழ்ந்து வேதம் சொல்கிறது ஆச்சரியப்பட்டாராம். உடனே அவனுக்காக ஒரு வார்த்தை அனுப்பியும் வேலைக்காரனை வார்த்தையினால் சுகமாக்கினார். இன்றைக்கும் கூட நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையை நினைத்து அதற்கு நாம் தகுதி அற்றவர்கள் என்று உணரும் பொழுது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அற்புதம் செய்யும் வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனுமே அருமை இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை கொடுத்ததப்பா, அதற்கு நன்றி செல்ல எங்களுக்கு நாவுகள் போதாது. ஐயா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் துதிக்க வேண்டியவர்கள் அப்பா. ஆண்டவரே,
நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்களுக்காக உம்முடைய கிருபையை கொடுத்து எங்களுக்காக நீர் இறங்கி வந்ததை அன்று நூற்றுக்கு அதிபதி உணர்ந்தது போல நாங்களும் உணர்கிறோம். நாங்கள் பாத்திரர்கள் அல்ல அப்பா, ஆனால் உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பாத்திரவான்களை மாற்றினீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட யார் யார் என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை தாழ்த்தி உம்மை துதிக்க தீர்மானம் எடுக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கு நேராய் ஒரு வார்த்தை அனுப்பும். அன்று நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி பரிபூர்ண சுகம் கொடுத்ததை போல இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு நேராக இயேசுவின் நாமத்தினுடைய வார்த்தை பெறப்படட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், தேவனுடைய கிருபையினால் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.